ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி கிச்சன். இன்றைக்கி நம்ம நந்தினி கிச்சனில் முடக்கத்தான் கீரை துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கைப்பிடி முடக்கத்தான் கீரை எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி தேங்காய் திருவல், ஒரு மூணு பச்சை மிளகாய், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயும் உள்ளே சேர்த்துடலாங்க. கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முடக்கத்தான் கீரையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம ஈஸாக அரைச்சிட்டு வந்துட்டு இது கூடவே புளியையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சாச்சு, இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாயில் நான் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ரெண்டு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. லைட்டாக செவந்தோடனே நம்ம ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ணின சின்ன பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த முடக்கத்தான் பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துடலாம். அந்த மிக்சர் ஜாரிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவி ஊற்றிக்கோங்க. இது நல்லா அந்த பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா சுண்டி வரணும். நல்லா சுண்டி வந்துடுச்சு. முடக்கத்தான் கீரை துவையலும் ரெடி ஆகிடுச்சு.